பிரான்ஸ் தேசம் என்பது எப்படி பிரெஞ்சு மக்களுக்கு சொந்தமானதோ, பிரிட்டன் என்பது எப்படி பிரிட்டிஷ் மக்களுக்கு சொந்தமானதோ, அதே போல பாலஸ்தீனம் என்பது அராபியர்களுக்கு சொந்தமானது. அந்த நாட்டை இரண்டாக பிரித்து யூதர்களுக்கும் என்று இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்குவது என்பது ஒரு மாபெரும் குற்றமாகும். இப்படி சொன்னவர் யார் தெரியுமா? இந்தியாவின் தேச தந்தையாக போற்றப்படும் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். ஆம், இந்தியா என்பது எப்பொழுதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவே நின்றது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தவரை இதே நிலை தான் நீடித்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கிய அணிசேரா கொள்கையில் இந்தியா எப்பொழுதும் உறுதியாக இருந்தது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதில் இந்தியா எப்போதும் முன்னணி இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் இன்று நிலைமை மாறியிருக்கிறது. பாலஸ்தீன சுதந்திர போராட்ட வீரர்களாக போற்றப்படும் ஹமாஸ் போராளி குழு இஸ்ரேல் நாட்டின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கிய உடனேயே இந்தியா அறிவித்திருக்கிறது, நாங்கள் இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறோம் என்று. இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் அனைவருமே இஸ்ரேலின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தன்னுடைய மாபெரும் போர்க்கப்பலை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பி வைத்திருக்கிறது. ஜெர்மனி இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுதங்களை வழங்குகிறது. அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலின் பக்கம் நிற்கும் பொழுது சில நாடுகள் மட்டும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்பதில் முன்னணியில் முதல் குரல் இந்தியாவிலிருந்து வரும். ஆனால் அந்த குரல் இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒலித்திருக்கிறது. ஜெர்மனியில் ஹிட்லர் யூத மக்களை கொன்று குவித்தார். உலகம் அப்பொழுது அவரை இப்படி ஒரு கொலைகாரராக ஹிட்லர் இருக்கிறார் என்று பேசியது. ஆனால் ஹிட்லர் சொல்லியிருக்கிறார் என்னவென்றால், நான் 90% யூத மக்களை கொன்றுவிட்டேன், ஆனால் 10% மக்களை மட்டும் விட்டு வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகம் ஒரு நாள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நான் இந்த யூதர்களை கொன்றேன் என்பதை. ஏனென்றால் யூதர்கள் என்பவர் மனிதகுல விரோதிகள், அதனால்தான் அவர்களை கொன்றளித்தேன். இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொண்டும் யூதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள், பயங்கரமானவர்கள் என்பதை. அதை நாம் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. 1920 முதல் 1937 வரை உலகமெங்கும் பரவியிருந்த யூதர்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி வருகிறார்கள். அங்கே பெரும்பான்மையாக இருந்த அரபியர்களும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறார்கள். அரபியர்களிடமிருந்து நிலங்களை வாங்குகிறார்கள். அரபியர்கள் நினைத்தது என்னவென்றால், எந்த விதமான உபயோகம் இல்லாத மண்ணுக்கு இவர்கள் பணத்தை கொட்டி கொடுக்கிறார்கள் என்று. அவர்களும் எந்த விதமான வஞ்சனையும் இல்லாமல் அந்த நிலங்களை யூதர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலங்களாக வாங்கி குவித்துக் கொண்டிருந்த யூதர்கள் ஒரு கட்டத்தில் தனக்கு நிலத்தை விற்காத அரபியர்களை மிரட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், அவர்களிடமிருந்து அடாவடி அடித்து பிடுங்குகிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இருக்கும் நிலையில் 1948 இரண்டாம் உலக போருக்கு பிறகு, இரண்டாம் உலக போர் சமயத்தில் அவர்கள் பிரிட்டனுக்கு ஆதரவாக யூதர்கள் நிற்கிறார்கள். அதற்கு அவர்கள் கேட்ட விலை, எங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி தர வேண்டும், எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த தேசமாக நாங்கள் நினைக்கும் பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரித்து எங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் பிரிட்டனிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு நாங்கள் இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு 1948 பாலஸ்தீனம் என்ற தேசம் அந்த மண்ணின் பூர்வ குடிகளாகிய பாலஸ்தீன மக்களிடம், பாலஸ்தீனத்து அராபியர்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமலேயே இரண்டாக, இல்லை இல்லை 3 பிரிக்கிறது ஐநா. அதாவது 70% மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமியர்களுக்கு 43% இடம் பிரிக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. 30% மக்கள் தொகை கொண்ட யூதர்களுக்கு 56% நிலம் இஸ்ரேல் என்ற இஸ்ரேல் என்ற பெயருடன் வழங்க புதிதாக உருவாக்கப்படுகிறது. 1% நிலம் ஜெருசலேம் என்ற
இல்லமாக அனைவருக்கும் பொதுவானதாக உருவாக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் உணர்கிறார்கள் அராபியர்கள், தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், தங்களுடைய மண் இஸ்ரேல் என்ற நாடாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு நிகழ்ந்ததெல்லாம், ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் அந்த யூதர்கள் இஸ்லாமியர்களை சீண்டுவார்கள். இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனிதத்தலமாக, அதாவது மக்கா மதினாவுக்கு பிறகு மூன்றாவது புனிதத்தலமாக அழைக்கப்படும் பைத்துல் முகத்தஸ் என்பது அல் அக்ஸா மசூதி, அதாவது அந்த இடம் ஜெருசலத்தில் அமைந்திருக்கிறது அந்த அல் அக்ஸா மசூதி, அதுதான் பைத்துல் முகத்தஸ் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. அங்கே தொழுகையில் ஈடுபட்டிருக்கும் இஸ்லாமியர்களை சீண்டுவார்கள், வம்பெடுப்பார்கள், துப்பாக்கியால் சுடுவார்கள். ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இது. ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேல் பாலஸ்தீன் நாட்டின் மீது ஏவுகணைகளை வீசும், தாக்குதல் நடத்துவார்கள். அடி மேல அடி விழுந்துகிட்டே இருந்துச்சு, எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஹமாஸ் போராளிகளை வந்து உலகம் என்ன சொல்றதுன்னா பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்ட்டு உலக ஊடகங்கள் சொல்வதை தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சொல்கிறது. ஹமாஸ் போராளிகள் உலக ஊடகங்களுக்கு, உலக மக்களுக்கு வேண்டுமானால் ஒரு பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக தோன்றலாம், ஆனால் அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டை மீட்க வேண்டும் என்று போராடும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள், போராளிகள். அவர்களை உலகம் கூறுகிறது பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள்.